எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஃபிஷ் ஒயர் வச்சு ஒரு அழகான சின்ன ஒரு மினி கூடை தாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் ஒயர் கூடை போடுவோம், இந்த மாதிரி ஃபிஷ் ஒயரில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிராஸ் கட் மாடலில் தான் போட்டிருக்கேன், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன கூடைகள் செஞ்சால் நம்ம நவராத்திரி கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம். வாங்க, இந்த கூடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஒயர் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் எடுத்து வச்சுக்கேன். இந்த ஃபிஷ் ஒயரில் வந்து 6 லைன் வரும். இது மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 லைன் வரும். இதை வந்து நம்ம சென்டரை 1, 2, 3 இதில் அப்படி ஒரு கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே நீளமாக, ரொம்ப பட்டையாக இருக்கும், அதனால் இது மாதிரி இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்தா இதில் ஒரு 3 லைன் வர்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு 3 லைன் வர்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி ரெண்டு ஒயர்லேயும் எடுத்துருக்கேன் நான், பாருங்கள். 3 லைன் வர்ற மாதிரி சென்டரை இது மாதிரி பிரித்து எடுத்துடணும். இதான் 4 அடியில் 16 ஒயர் வேணும். ரெட் கலரில் 8 ஒயரும், எல்லோ கலரில் 8 ஒயரும் 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 அடி ஸ்கேலு. 1 அடி ஸ்கேலில் 30 சென்டிமீட்டர் தான் 1 அடி ஸ்கேல். இதில் 4 அடி எடுத்துக்கணும். 1 இந்த அளவு தான் 1 அடி ஸ்கேல். இது வந்து 2 அடி ஸ்கேலுங்கிறனால இதில் நான் அப்படியே எடுத்துருக்கேன், பாருங்கள். 4 அடி இந்த எட்ஜு வரைக்கும் திருப்பி, இது 2 அடி, இது அப்படியே திருப்பி, ரெண்டு அடி, மொத்தம் 4 அடி. நீங்கள் 1 அடி ஸ்கேலில் எடுக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு எடுக்கணும். 30 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இதில் 4 அடி எடுத்து வச்சுக்கலாம். ரெட்டில் 8 ஒயரும் 4 அடியில், எல்லோவில் 8 ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெட் கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரும் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் ஒயர் கூடையெல்லாம் போடும்னா அது மாதிரி பாக்ஸ் நாட்டு போடணும். பாக்ஸ் நாட்டு தெரியாதவங்களுக்காக, இந்த பிகினர்ஸுக்காக முதல்ல ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ரெண்டு ஒயரும் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு ஒயரும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு, இதில் அப்படி நடந்து இப்படி கிராஸாக வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வச்ச ஒயரோட பின்பக்கம் இதில் மேல் பக்கமாக வரணும். அப்புறம் நம்ம சைடாக வச்ச ஒயரோட பின்பக்கத்தை எடுத்து இந்த லூப்பில் விடணும். விட்டுட்டு ஒயரெல்லாம் நல்லா ஈக்குவலாக ஒன்று போல் இழுத்தாச்சுன்னா பாக்ஸ் நாட்டு. இப்படி தான் நம்ம ஒயர் கூடைக்கு போடுவோம். இதே தாங்க இப்போ ஃபிஷ் ஒயர் நம்ம கூடை போடுறதும் இதே மாடலில் தான் போடணும். ரெட் கலரும் எல்லோ கலர் ஒயரும் எடுத்து இந்த நல்லா இருக்க பக்கத்தை, ஷைனிங்காக இருக்க பக்கம் மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு எல்லோ கலர் ஒயர கீழே வச்சுட்டு ரெட் கலர் ஒயரை இது மாதிரி இப்படி கிராஸ் மாதிரி வச்சுட்டு, எல்லோ கலர் ஒயரோட பின்பக்கத்தை இது மேல் பக்கமாக வச்சுட்டு, சைடாக போட்டு அந்த ரெட் கலர் ஒயரோட பின்பக்கத்தை எடுத்து இந்த எல்லோ கலர் ஒயர் லூப்பில் போட்டு எடுக்கணும். விட்டுட்டு ஒயரை ஒன்று போல் இழுத்துணும். இழுத்தா நல்ல சூப்பரான ஸ்கொயர் நாட்டு அழகாக வந்துச்சு. இனி ஒயர் எல்லாம் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியில்லைன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று போல் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஒயர் எல்லாம் 4 பக்கம் ஒயரும் சேமாக இருக்கிற மாதிரி, இது மாதிரி சேமாக வர்ற மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க 16 ஒயரை வந்து இதே மாதிரி நாட்டு போடும்போது 8 பாக்ஸ் நாட்டு இது மாதிரி கிடைக்கும். இது மாதிரி போட்டு வச்சுட்டேன். இது மாதிரி 8 நாட்டு கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாட்டு கிடைக்கும்.
நீ இந்த எட்டு நாட்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ண நாட் போட்டு வச்சுருக்கலாம். இப்படி வரும், ஃப்ராஸாக வரும். இந்த ரெட்டு இந்த ரெட்டும் இப்படி போடலாம், இப்படி வச்சு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிகினர்ஸுக்கு தெரியறதுக்காக தான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி வச்சுக்கோ, இந்த பக்கம் வச்சா இங்கே ஒரு நாட் வருதா, இங்கே இந்த சைடு ஒரு நாட் வரும். இந்த ரெண்டு எல்லோவையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த கூட ஒயரில் போடுறதை விட இதில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாட்டு அந்த அளவு இழுத்து பிடிச்சி போட வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக போட்டால் போகிறோம். ஏன்னா ரொம்ப டைட்டாக போடும்போது ஒயர் முடித்து சரியாக வராது. இதில் இந்த ரெட் கலர் ஒயர் இப்படி வச்சுட்டு எல்லோ கலர் ஒயரை மேலே போட்டு ரெட் கலர் ஒயரை இந்த லூப்பில் எல்லோ கலர் ஒயரை விட்டு எடுக்கணும். ஒரு நாட் வந்துச்சு, தெரியுதா? இது மாதிரி வரும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த பக்கம் இதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சென்டர் லைனு, அதனால இதை வந்து நம்ம ஒரு முதல்ல போடுறதுனால அந்த இதில் வந்து அடையாளத்துக்காக ஒரு ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக தான் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம இதில் வந்து அந்த ஒயர் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணி வச்சு அடுத்தது வந்து இந்த பக்கம் ஒரு நாட் போட்டலாம். இந்த கிராஸ் நாட்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டலாம். பெரிய சைஸு கூட வேணும்னு நினைக்கிறவங்க அளவு வந்து இதே அளவு, உங்களுக்கு எந்த அளவு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஒயர் லெங்க்த்தை அதிகமாக்கி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரும். ஒயரை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப இழுத்துடனே இந்த சென்டரை இப்படி பிடிச்சிட்டு ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம மிச்சம் இருக்கிறது ஜாயின் பண்ணலாம். ஒன்று ஜாயின் பண்ணியாச்சு, மிச்சம் இருக்கிற ஏழு பூவையும் ஜாயின் பண்ணிடலாம். ஒயரை ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நாட்டம் ஜாயின் பண்ணது. அடுத்து செகண்டு, இது வந்து ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் ஒயரை இது வைக்கணும். நினச்சா அப்படி கிராஸாக வருது, தெரியுதா? ரெட் கலர் ஒயர் இங்கே ஒரு நாட் வரும், இங்கே ஒரு நாட் வரும். இப்படியே நம்ம எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது பிகினர்ஸ் வந்து இது மாதிரி டபுள் கலராக வச்சு போட்டிங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சா, இந்த பக்கம் மேலே போட்டாச்சு, இந்த பக்கம் சேர்த்து ஒரு நாட்டு, திருப்பி இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. இந்த ரெட் கலர் ஒயரையும் எல்லோ கலர் ஒயரும் மேல் பக்கம் ஒரு நாட் போட்ட மாதிரி அதே மாதிரி கீழ் பக்கமும் அதே மாதிரி நாட்டு வரும். அவ்வளோதான், நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம். இப்படி போடும்போது நமக்கு வந்து எட்டு நாட் வரும் மொத்தம். ஃபஸ்ட் லைனில் வந்து எட்டு நாட் வரும். மூணு, ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு. இது மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு எல்லோ கலர் வச்சு இப்படி வரும், இது மாதிரி கிராஸாக வரும். இது மாதிரி நம்ம இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம இந்த எட்டு ஒயரும் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள்,
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணும்போது மேலே நாட்டு வந்து ஏழு நாட்டு வரும், அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஏழு நாட்டு வரும். இனி இந்த ஏழு நாட்டையும் சேர்த்து மேலே ஒரு லைன் போடும்போது நமக்கு ஆறு பூ வரும். பாருங்க, இந்த ரெண்டையும் சேர்த்து போடும். ஏழாவது நாட்டு மேல் பக்கம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. இந்த லைன் அப்படியே ஃபுல்லாக இப்படியே போட்டால் மொத்தம் நமக்கு ஆறு பூ வரும். ஃபஸ்ட்டுலேருந்து எட்டு பூ வரும், அப்புறம் ஏழு பூ வரும், அப்புறம் ஆறு பூ வரும். இப்படி லைன் கம்மியாகிட்டே வரும். நமக்கு கீழ் அடிபாகம் வந்து எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, ரெட் கலர் ஒயரு இந்த எல்லோ கலர் ஒயரு சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். இது மினி கூடங்கிறதுனால இந்த ஒரு லைனோடு நம்ம அப்புறம் முக்கு திருப்பிடலாம். ஒயரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டு விடுங்க. இந்த ஒயர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு லூஸாகி லூஸாகி வந்துடும். இந்த ஒரு நாட் போட்டாச்சு, அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட், இந்த ரெட் கலர் ஒயரையும் எல்லோ கலர் ஒயரும். இது சின்ன பர்ஸு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை கைப்பிடி போட்டு சின்ன கூடை மாதிரியும் பூஜை கூடை மாதிரியும் வச்சுக்கலாம். ரெண்டு இந்த ஆறு பூவையும் போட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி ஆறு பூவையும் போட்டுங்க. ஆறு பூ போட்டாச்சு, ஒன்று ரெண்டு மூணு ஆறு பூ போட்டாச்சு. அதேமாதிரி திருப்பி இந்த பக்கமும் ஆறு பூ போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் இது மாதிரி ஆறு பூ வர்ற மாதிரி போட்டாச்சு. இந்த சைடும் போட்டாச்சு, இந்த சைடும் ஆறு பூ வர்ற மாதிரி போட்டாச்சு. இந்த மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் இது மாதிரி போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா இது சின்ன கூடைனால இந்த அளவு அகலம் வச்சுருக்கேன். பெரிய கூடையாக இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். இது மினி பேஸ்கெட்னால இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ கார்னர் எப்படி திருப்பது பார்க்கலாம். வரங்க, இந்த பக்கம் மூணு ஒயர் இப்படி பேரலாக போகுது. பாருங்கள், ஒன்று போல் ஒரே சைடு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் மூணு ஒயர் ஒன்று போல் போகும். இதெல்லாம் இந்த மாதிரி நடுவில் கிராஸில் வரும். பாருங்கள், மூணு ஒயர் இப்போ தனியாக போகுதா. இதில் இந்த ரெண்டாவது இருக்க ஒயரும் மூணாவது இருக்கிற ஒயரும் சேர்த்து ஒரு நாட் பண்ணணும். இதுதான் முக்கு திருப்புற இடம், கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மூணு ஒயர் பேரலெல்லாம் போகுதா, அதே மாதிரி இந்த பக்கம் மூணு ஒயர் போகுதா, இதே மாதிரி இந்த சைடும் மூணு ஒயர் இப்படி பேரலெல்லாம் போகும், இந்த பக்கமும் இப்படி போகும். இங்கே வரும்போது இது கிராஸாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே இது மாதிரி ஒரே லைனாக வர்றதில் கடைசியில் உள்ள ரெண்டு மூணு இந்த செகண்ட் உள்ள ஒயரும் தேர்டு உள்ள ஒயரும் சேர்த்து ஒரு நாட் போட்டால் முக்கு திரும்பிடும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த சேமாக வர்ற இதுலேயும் செகண்ட்லேயும் தேர்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும், இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் செகண்டையும் தேர்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த பக்கமும் செகண்டி தேர்டும் சேர்த்து ஒரு நாட் போடணும். பாருங்கள், எப்போவுமே முக்கு திருப்பும்போது இந்த மாதிரி கடைசியில் வர்ற இந்த ரெண்டு ஒயர் தான் சேர்த்து ஒரு நாட் போட்டால் முக்கு திரும்பிடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுறேன். இனி இந்த முக்கை திருப்பி வச்சுன்னா நாலு பக்கமும் நீ கிராஸாக தான் வரும். கடகடான்னு போட்டுடலாம். கிராஸ்கட் ஒயர் கூட போடும்போது ரொம்ப ஈஸியாக போடலாம். ஒரு பக்கம் திருப்பி வச்சா அதேமாதிரி இந்த பக்கம் பாரு, திருப்பி ரெண்டாவது மூணாவது.
தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டு இது மூணு பேரலில் வந்து செகண்டு தேர்டுன்னு சேர்த்து ஒரு நாட்டு. இந்த கார்னர் திருப்புறது தான் கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் கடகடன் நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கவங்க இது மாதிரி சின்ன கூட போட்டு பார்த்துட்டு அப்புறம் பெரிய சைஸ் கூட போடுங்க. பாருங்கள், கார்னர் நல்லா திரும்பிட்டு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ரெண்டு பக்கமும் தெரியுதா? அதேமாதிரி இந்த பக்கமும் அப்படி திருப்பிடலாம். அவ்வளோதான். இனி எல்லா ஒயரும் நமக்கு கிராஸாக தான் வரும். நம்ம அப்படியே எவ்வளோ லைன் வருதோ ஒயர் அந்த அளவுக்கு லைன் வளர்த்துட்டே போயிடலாம். இருக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வருதோ ஒரு முக்கு திருப்பி வச்சு, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வரும், இந்த பக்கம் ஒரு நாலு இடத்துல வரும். இது வந்து நம்ம சென்டர் லைன் போடுறதுக்காக போட்டு முடிச்சு போட்டு வச்ச ஒயரு, இதை எடுத்து விட்டுடலாம். இனி நம்ம இப்படி கிராஸாக வர்றதெல்லாம் சேர்த்து அப்படியே நாட் போட்டுற வேண்டியதான். இது சைடில் வர்றது பாருங்கள், சைடில் முக்கு திருப்பின தெரியுதா? சேர்த்து இப்படியே நாட் வர ஈஸியாக அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே போட்டே வர வேண்டியது. எல்லாம் கிராஸ்லேயே தான் வரும் பார். கிராஸாக வர்றது மட்டும் போட்டால் போதும், கரெக்டாக லைன் வரும். இந்த எல்லோ ஒயரும் இந்த எல்லோ ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு. அப்படியே நம்ம ரவுண்டு அப்படியே சுற்றி போட்டே வரணும். ஒரு பக்கமாக போடும்போது நமக்கு கடைசியில் முடிக்கும் போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்படியே லைனாகவே போட்டு வந்தீங்கன்னா கூட நல்லா ஒன்று போல் சேர்ந்து உயரமாக வரும். இங்கே பின்னுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள்லாம் போட்டு வச்சா நம்ம நவராத்திரி கிஃப்ட்டு கூட வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட ஒரு பர்த்டே இந்த விசேஷ நாள் வரும்போது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இது மாதிரி வச்சு கொடுக்கலாம். நம்ம இதில் தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கணுமேங்கிறதுக்காக தான் இதில் போட்டு பார்த்தேன். நல்லா கரெக்டாக வருது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்படியே ஃபுல்லாக நம்ம ரெண்டு லைன் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அழகாக கார்னர் திருப்பிட்டு அது மேலே ரெண்டு லைன் போட்டுக்க பாருங்கள். ஒன்று ரெண்டு லைன் போட்டாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். டேர்ன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. போட்டுட்டு இனி இப்படியே நம்ம மேலே வரைக்கும் எவ்வளோ லைன் இருக்கோ எந்த அளவுக்கு ஒயர் லெங்க்த் வருதோ அந்தளவுக்கு ஒரு அஞ்சு லைன் இல்லாத ஆறு லைன் போட்டுட்டு இதுக்கு கைப்பிடி வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இது குட்டியாக இருக்கனால பெருசு மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைனா கைப்பிடி கூட சிம்பிளாக இதுக்கு தனியாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். டபுள் கலராக போடும்போது தான் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது இது மாதிரி டபுள் கலர்லேயே பார்த்து போடுங்க. இது இப்படியே மேலே வரைக்கும் லைன் இப்படியே கிராஸாகவே தான் வரும். இப்படியே மேலே வரைக்கும் எவ்வளோ லைன் வருதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக கூட நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதோட முடிக்கணும்னா முடிச்சிடலாம், இல்லைன்னா ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அது மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு முடிக்கலாம். இல்லை ப்ளைனாக வேணா கூடி இந்த அளவு முடிச்சிடலாம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தா ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இனி இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இனி இந்த நாலு பூவையும் சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சென்டராக இருக்க இந்த நாலு பூவையும் சேர்த்து இது மாதிரி கிராஸில் வர்ற மாதிரி நாட் போட்டால் ஃபஸ்ட் லைன் நாலு வரும், அப்புறம் மூணு ரெண்டு ஒன்று அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அது மாதிரி போடலாம். காமிக்கிற போடுவேன் நாலு வயர்.
ரேசாக வரும். இல்லை வேண்டாம் அப்படியே முடிச்சிடலாம்னா கூட அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கூட முடிச்சிடலாம். இது வந்து மேலே அப்படியே டைமண்ட் ஷேப் மாதிரி வரும், அதுக்காக இது போடுறேன். ரொம்ப சின்ன கூடை தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மினி பேஸ்கெட் கூட சொல்லலாம், பர்ஸ் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு போட்டாச்சு, இன்னொரு ரெண்டு. நாலையும் சேர்த்து மூணு பூ போட்டாச்சு. இங்கே ஒரு ஒன்று வரும், இங்கே ஒரு பூ வரும், ரெண்டு பூ போடணும். அடுத்தது ஒன்று அதோட முடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த சைடும் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு ஜாயின் பண்ணியாச்சு, நாலு வரை கனெக்ட் பண்ணி எடுக்கணும். அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்துட்டு மூணு ரெண்டு ஒன்று ஒயர் போட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் நம்ம நாலு ஒயர் எடுத்து போட்டோமா, போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் நாலு ஒயர் வரும். இந்த பக்கம் நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே இங்கே போட்டிருக்க மாதிரி போடணும். இந்த நாலையும் வயரையும் சேர்த்து போடும்போது இங்கே ஒரு மூணு நாட்டு, அப்புறம் ரெண்டு ஒன்று போட்டால் இது மாதிரி ட்ரையாங்கிள் வரும். அதேமாதிரி இந்த சைடும் இது மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி வரும். ஒரு சைடு வந்துச்சா, இந்த சைடு வரும். இந்த நாலு போட்டுச்சா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டுக்கோ நாலு பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாளையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நாலு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி போடும்போது நமக்கு எல்லா பக்கமும் அப்படி ஸ்டார் ஷேப்பாக வரும். இப்படி ஸ்டார் ஷேப் வேண்டாம்னா நம்ம இப்படியே ஃபுல்லாகவே இப்படி ரவுண்டாகவே கூட மடிச்சு விட்டுலாம். இப்படி போடும்போது கொஞ்சம் ஒயர் இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் அவ்வளோதான் கூட முடிஞ்சுது. இனி ஒயரெல்லாம் உள் பக்கமாக நல்லா க்ராஸாக இந்த சைடு ஒயர் போகிற பக்கமே நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டால் கூட முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த ஒயரெல்லாம் உள் பக்கமாக நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கூட ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மினி பேஸ்கெட் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் லக்ஷ்மிட்டு சேனலுக்கு எழுதுங்க. லக்ஷ்மிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங்கின்னு தட்டிங்க.